வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே, எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தென்னக பண்பாட்டு மையம், சவுத் கல்ச்சர் ஜோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மெடிக்கல் காலேஜ் ரோட்டில், மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்துலேயே வந்து இது இருக்குது. சுமார் 25 ஏக்கர் பளப்பளவில் இந்த சதர்ன் கல்ச்சர் ஜோனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 31/1986 மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. இது இங்கே மட்டும் இல்லை, ஒரு 7 இடங்களில் இந்தியாவில், ஆந்திரா, தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபாரில் கூட இந்த மாதிரி தென்னக பண்பாட்டு மையங்கள் வந்து இருக்குது. இது எதுக்காக முக்கியமாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாரம்பரியமான விஷயங்களை காப்பாற்றுறதுக்காகவும் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் இந்த இடம் வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு இடம் தான். ஆக்சுவலாக இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளர வந்து கலைகள் சம்பந்தமான ஏகப்பட்ட விஷயங்களை சேர்த்து வந்து வச்சுருப்பாங்க. பாரம்பரிய கலைகள், பாரம்பரிய நடனம், பாரம்பரிய ஓவியம், இந்த மாதிரி பாரம்பரியம் மிக்க எல்லாத்தையும் வந்து காப்பாற்றணும், அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஈவன் நம்ம நிற்கிறது கூட இந்த பெரிய தலையாட்டி பொம்மை. நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் வந்து மெடிக்கல் காலேஜ் டு வல்லம் வந்து நீங்கள் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த பெரிய தலையாட்டி பொம்மையை வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு முகம் வந்து பெரிய முகம் இருக்கும், அங்கங்கே வந்து தெரக்கோட்டாவில் ஸ்டாச்சு வந்து குதிரை சிலைகள் இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு இதுக்குள்ளே என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாது. பட் இங்கே நடக்கிறது வந்து இதுதான். ஆக்சுவலாக இப்போ ப்ரெசென்ட்லி இதில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கலை நிகழ்ச்சிகளுக்கு வந்து இந்த இடத்த கொடுக்குறாங்க. அதேமாரி இசைக்கருவிகள், இசைப்பயிற்சி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் இன்னைக்கு நாளைக்கு இதெல்லாம் வந்து ஓவிய பயிற்சி வந்து போயிட்டுருக்கு, அதுமாரி ஓவிய கண்காட்சி வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பாரம்பரியம் ட்ரெடிஷ்னல் விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடத்த பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 ஏக்கரும் முற்றிலுமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலையா, இந்த மாதிரி கல்ச்சர் பொம்மையா எல்லாமே வந்து இருக்கும். வித்தியாசம் வித்தியாசமான கலைப்பொருட்கள், ஸ்டாச்சூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளே வந்து பார்க்கலாம். நாங்கள் இப்போ வந்து உள்ளே போனோம். உள்ளே வரதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்தோடனே என்ட்ரி போனோம், விசிட்டர்ஸ் என்ட்ரி. உள்ளே வந்தோடனே பார்க்கிங்கில் உங்கள் வண்டியை நிறுத்திட்டு என்ட்ரி வந்து போட்டோன்னே இந்த மாதிரி வந்து ஒரு விசிட்டர்ஸ் கார்டு வந்து கொடுப்பாங்க. இந்த கார்டில் வந்து ஒரு நம்பர் இருக்கும், அதை அவங்க வந்து எழுதி வச்சுப்பாங்க. நம்ம பேர், ஃபோன் நம்பர் எல்லாமே அங்கே வந்து கொடுக்கணும். வண்டியை போட்டுட்டு வண்டியோட நம்பரை வந்து எழுதிடணும். நீங்கள் நேராக உள்ளே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் போவீங்க. என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க, மியூசியமாக, பெயிண்டிங்ஸாக, அந்த மாதிரி என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்கான சீட்டுகள் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, அதில் வந்து ரசீது போட்டு நாங்கள் வந்து 25 ருபீஸுக்கு எடுத்தோம். அது வந்து நீங்கள் கேமரா ஃபோனில், நீங்கள் மொபைலில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், அந்த மாதிரி சொன்னாங்க. இதை வந்து நீங்கள் உள்ளே வந்து ப்ராம்ப்டாக அதை வந்து முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே சுற்றி பார்க்க போனோம். இந்த மாதிரி விசிட்டர்ஸ் வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டு இதை வந்து ஃப்ரெண்டில் திருப்பி கொடுத்துட்டு போயிடணும். இது உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து நிறைய சிற்பங்கள் உள்ள ஒரு ஹாலில் இருக்கும், அதேமாரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும். நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது என்னென்னா பெரிய ட்ரம் ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ரம்மை நான் வந்து தட்டி கூட பார்த்தேன், அதோட சவுண்டை கூட கேளுங்களேன். ஸோ அந்த சவுண்டை வந்து கேட்டிருப்பீங்க. இது வந்து வித்தியாசமாக இருந்துச்சு, நல்ல பெரிய ட்ரம்மு. இதெல்லாம் நம்ம வந்து இந்த அருந்ததி மாரி படங்களில் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். பெருசாக வைப்பாங்க, அதை வந்து அடிப்பாங்க, கையால் தட்டுவாங்க, அது மேலே டான்ஸ் ஆடுவாங்க. அந்தமாரி பெரிய ட்ரம்மு, அது வந்து தோல்னால் செய்யப்பட்டது. அதேமாரி இசைக்கருவிகள் பாரம்பரியமானது, வீணை, இந்தமாதிரி நிறைய உள்ளர வந்துருக்கு. அது வந்து கிளாஸஸும் அப்போ வந்து போடுறாங்க, ஒரு சில நேரங்களில் கிளாஸஸ் வந்து போடுறாங்க. அதை நீங்கள் வந்து இங்கே இருக்கவங்கள்ட்ட எப்படி அதை வந்து இது பண்ணிக்கிறது, ஃபாலோ பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுடைய வெப்சைட்டு, சோஷியல் சைட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்னலாம் வந்து அவங்க கிளாஸ் போடுறாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து செராமிக்கில் ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க தென்னக பண்பாட்டு மையத்தில். இது நீங்கள் வந்து உள்ளே வந்து கடைசிக்கு வரணும். கடைசிக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங்கு, நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் வைக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். அதில் வந்து இந்த இதை வந்து நீங்கள் பார்க்கலாம், இந்த டிசைனை வந்து பார்க்கலாம். இது எட்டிலேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஏதோ ஒரு டிசைன் மாதிரி தெரியும், ஆனால் அதை உத்து பார்த்தா தான் இதில் வந்து ஒரு வீணை, ஹார்மோனியம், தவுளு, பானை, நாதஸ்வரம், மேளம் இது எல்லாமே இருக்கிறதெல்லாம் வந்து இதில் தெரியும். இது ஃபுல்லாக அப்படியே செராமிக்கில் பண்ணுது. அதுமாரி சரிகமா பதனி அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இந்த தமிழ் வார்த்தைகள் இருக்கிறதும் இதில் வந்து பார்க்கலாம். இது எப்போ இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா 1998, நான் பிறந்த 3 வருஷத்தில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கட்டினது ஸ்ரீ என் கருணாமூர்த்தி அப்படிங்கிறது ஆர்டிஸ்ட் நேம் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கு. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே தென்னக பண்பாட்டு மையம் உள்ளறையே என்னென்னா ஒரு மரத்தில் அப்படியே பாட்டில்லையே செஞ்ச வீடு மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் முன்னாடியே இங்கே வந்து விசிட் பண்ணியிருக்கேன். எப்போனா இங்கே வந்து ஒரு மூலிகை மருத்துவத்துக்கான ஒரு மிகப்பெரிய கேம்ப் ஒன்று நடந்துச்சு 2017-18 நினைக்கிறேன். அப்போ நடந்தது, அப்போ வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன். அப்போல்லாம் அந்த மரங்கள்லாம் கொஞ்சம் சின்னதாக இருந்தது, இப்போ நல்லா க்ரோ ஆகிட்டு அதில் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ ரீசெண்டில் விசிட் பண்ணவங்க யாராவது இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து சொல்லுங்கள். அதுமாரி தஞ்சாவூர்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தென்னக பண்பாட்டு மையத்துக்கு நீங்கள் முன்னாடியே வந்திருக்கீங்க அப்படின்னா நான் வந்திருக்கேன், இதெல்லாம் உள்ளே வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து போடுங்க. அதேமாரி நீங்கள் மெடிக்கல் காலேஜ் இந்த சரௌண்டிங்ஸ்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லொக்கேஷன் போட்டு நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து கொடுங்க. மெயினாக தஞ்சாவூர்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் தஞ்சாவூர் பற்றின வீடியோஸ் நிறைய வரும். ஸ்டே டியூன் வித் பிக்சர்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், சியர்ஸ், பை.